வெல்கம் டு பிரதி பேபீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பேபீஸ்க்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ ரெயின் அண்ட் வின்டர் சீசனாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் வந்துடுது ஸோ குழந்தைக்கு வந்து கோல்டு காஃப் வந்ததுன்னா அவங்க ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் சரியாக விளாடக்கூட கூட செய்யாமல் ஒரு மாதிரி ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க ஸோ இந்த டைமில் தான் நம்ம அவங்கள ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க ஃபுட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்கறதுனால அவங்களோட கோல்டு காஃப் இன்னும் அதிகமாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக என்னென்னா குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது ஆல்ரெடி குழந்தைக்கி கொடுத்து அவங்களுக்கு நல்லா செட்டான ஃபுட்டை மட்டும் இந்த கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் நியூ ஃபுட்டு எதுவும் கொடுக்கக்கூடாது அண்ட் அடுத்ததாக குழந்தைக்கி ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட்டை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற பால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் நார்மலாகவே நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அதுவும் மெயினாக கோல்டு காஃப் இருக்க டைமில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு கொடுக்கறதுனால அது அவங்களோட சளி இருமலை இன்னும் அதிகமாக்கி விட்டுரும் ஸோ குழந்தைக்கு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பாலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு கொடுங்க அடுத்ததாக நம்ம குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னென்னா டைரி ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இந்த தயிர் சீஸ் பட்டர் கீ வெண்ணெய் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து பால் பொருட்கள்லாம் குழந்தைக்கு சளி இருமல் இருக்க டைமில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க கோல்டு காஃபை இன்னும் அதிகமாக்கி விட்டுரும் டைரி ப்ராடக்ட்ஸில் பால் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இதில் விட்டமின் டி இருக்குது பாலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே லிமிட்டாக கொடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் பால் கொடுத்தாலே போதும் பாலை வந்து நீங்கள் எப்போயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ப்ளைனாக கொடுக்க வேணாம் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு வேலை கொடுங்க இன்னொரு வேலை வந்து பாலில் மஞ்சள் தூள் இஞ்சி மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மஞ்சள் பால் மாதிரியும் கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்க கோல்டு காஃபை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்த ஃபுட் நட்ஸ் குழந்தைக்கு நட்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நம்ம டெய்லியும் எப்படியாவது குழந்தைக்கு நட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நட்ஸ் பாலாக இருந்தாலும் சரி இல்லை நட்ஸை ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி நட்ஸ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம குழந்தைக்கு ஃபுட்டில் செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே குழந்தைக்கு சளி இருமல் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா கோல்டு காஃப் இருக்கும் போது குழந்தைங்க ஃபுட்டை பொறுமையாக மின்னு சாப்பிட மாட்டாங்க ஸோ நட்ஸை வந்து குழந்தைங்க எப்பவுமே பொறுமையாக நல்லா மென்று சாப்பிடணும் சரியாக மென்று சாப்பிடாமல் கொஞ்சம் மட்டும் மின்னுட்டு அப்படியே முழுங்கினாங்கன்னா அது தொண்டையில் சிக்கி இருமலும் வாமிட்டும் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ பெட்டர் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு நட்ஸ் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் ஆயிலி ஃபுட்ஸ் தான் எண்ணெயில் பொறிச்ச அப்பளம் அப்புறம் வடை பூரி இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க நார்மலாகவே குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டில் கூட ஆயிலோட அளவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அடுத்த ஃபுட் காரம் அதிகமான உணவுகள் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டில் காரம் அதிகமாக சேர்த்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க சளி இருமல் இருக்க டைமில் குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி தொண்டையில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற உணவு கொடுத்தா கூட அவங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ குழந்தையோட ஃபுட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்காம காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கொடுங்க கோல்டு காஃப் இருக்க டைமில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தான் இது வந்து அவங்களுக்கு இருக்க சளி இருமலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பச்சை திராட்சை தர்பூசணி சாத்துக்கொடி இதெல்லாம் பேபீஸ்க்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றபடி மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கொடுங்க ஸ்டீம் பண்ணி நம்ம கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுக்கும்போது அது ஒன்றும் ஆகாது அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் மட்டும் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலும் கொடுங்க ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸோ ஃப்ரூட் ஜூஸோ கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் என்னோடய பாப்பாவுக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்பேன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அது அவங்களுக்கு செட் ஆகலைன்னா பெட்டர் நீங்கள் அவங்களுக்கு கோல்டு காஃப் முடிகிற வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுன்றதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் இது போல நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ